வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக கடற்றொழிலாளர்கள் 8 பேர் கைது. யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற பேருந்து மீது தாக்குதல், கிளிநொச்சி போலீசில் முறைப்பாடு. சவுதி மரண தண்டனை விவகாரத்தில் திரேசாமே தலையிட வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்திய மற்றும் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு இடையிலான 2 நாள் பயிற்சி டெஸ்ட் போட்டியின் இறுதி நாள் ஆட்டம் இன்று. இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் கடற்றொழிலில் ஈடுபட்டு 8 தமிழக கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தி துறையிலிருந்து 15 கடல் மைல்கள் தொலைவில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அத்துடன் அவர்கள் பயன்படுத்திய படகு மற்றும் கடற்றொழில் உபகரணங்கள் என்பனவும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் உதவி கடற்றொழில் பணிப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கைப்பற்றப்பட்ட படகு மற்றும் ஏனைய கடற்றொழில் உபகரணங்களும் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்டுமை தொடர்பில் இந்த மாதத்தில் 5 தடவைகளில் 30 தமிழக கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி பயணித்த அரச பேருந்து மீது கேள்விச்சு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கிளிநொச்சி போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி பயணித்த அரச பேருந்து மீது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களால் கேள்விச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு சாரதிக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் பயணிகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 14 கைதிகள் விடயத்தில் பிரதமர் தெரேசா மே தலையிட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து எழுத்து ஊடாக பிரதமர் தெரேசா மேக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தொழிற்கட்சியின் முன்னாள் தலைவர் மிலிபென், கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்ட்ரூ மிக்சேல் மற்றும் லிபரல் ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டோம் பிரேக் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். குறித்த கடிதத்தில் மரண தண்டனை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என சவுதி அரேபிய மன்னர் சல்மான் மற்றும் அவருடைய மகனும் முடிக்குரிய இளவரசருமாகிய பின் சல்மான் ஆகியோரை பிரதமர் தெரேசா மே தனிப்பட்ட முறையில் வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த 14 பேரும் கைது செய்யப்பட்ட போது பிரித்தானிய போலீஸ் பயிற்சியாளர்களும் உடந்தையாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்ற நிலையில் அவ்வாறு இல்லை என்பதை உடனடியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட முனைந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட குறித்த 14 பேரில் 17 வயது நிரம்பிய ஒருவரும் கேட்டல் மற்றும் பார்வை குறைபாடு கொண்ட நபர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய அணிக்கும் இலங்கை கிரிக்கெட் தலைவர் 11 அணிக்கும் இடையிலான 2 நாள் பயிற்சி டெஸ்ட் போட்டியின் இறுதி நாள் ஆட்டம் இன்று இடம்பெற உள்ளது. நேற்று ஆரம்பித்த இந்த போட்டியின் முதலில் தொடுபடுத்தாடிய இலங்கை கிரிக்கெட் தலைவர் 11 அணி சகல விகடுகளையும் இழந்து 187 ஓட்டங்களை பெற்றது. இதையடுத்து துடுப்படுத்தாடிய இந்திய அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 135 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதேவேளை இந்திய அணிக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணி தலைவர் தினேஷ் சந்திமால் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள தினேஷ் சந்திமால் நேற்று காலை கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 26ஆம் தேதி காலியில் ஆரம்பமாகும் 1வது டெஸ்ட் போட்டியிலும் அதனை அடுத்த போட்டியிலும் ரங்கணகேரத் இலங்கை அணிக்கு தலைமை தாங்க உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு நீங்கள் இணைந்திருங்கள். வணக்கம்.